உங்களை வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் குலத்துப்புழா அப்படிங்கிற கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். வாங்க தரிசனம் பண்ணலாம். குலத்துப்புழை ஐயப்பன் கோயில். சுவாமி ஐயப்பருடைய முக்கியமான கோயில்களில் இந்த குலத்துப்புழை ஐயப்பன் கோயிலும் ஒன்று. இந்த கோயிலில் ஐயப்பன் சுவாமி வந்து குழந்தையாக காட்சி தருவதனால இந்த கோயில் பாலசாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம். இந்த கோயிலில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனூட்டு வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதாவது மீனுக்கு பொறி இதெல்லாம் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச அந்த தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆறுடைய பேர் தான் கல்லடை ஆறு. இந்த கல்லடை ஆறுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. இந்த குலத்துப்புழை ஐயப்பனோட அழகில் மயங்கி ஒரு மச்சை கன்னி ஒருத்தி வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஐயப்பன் வந்து மறுத்து விட்டார். உடனே அந்த மச்சக்கன்னி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி நீங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்கல, உங்களை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியாவது எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன்கிட்ட வேண்டியிருக்காங்க. உடனே குலத்துப்புழை ஐயப்பன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஓடக்கூடிய ஆற்றுல நீ மீனாக இருக்கும்படி ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு. மச்சக்கன்னியும் அவருடைய தோழியரும் அந்த கல்லடை ஆற்றில் வந்து இப்போவும் மீனாக வாழ்ந்துகிட்டு இருக்கதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து வேண்டுதலுக்காக இங்கே உள்ள மீன்களுக்கு வந்து பொறி போடுவாங்க. இந்த ஆற்றுல வந்து மற்ற எல்லா பகுதியிலையும் இருக்கிறத விட இந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல தான் அதிகமான மீன்கள் காணப்படுது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, செங்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்குது. மதுரை டு கொல்லம் அந்த ட்ரெயினில் கூட நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். இந்த கோயில் திருவனந்தபுரத்திலிருந்து 62 கிலோமீட்டர் தூரத்திலும், கொல்லத்திலிருந்து 64 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குது. இந்த கோயிலில் ஐயப்பன் வந்து பாலகனாக காட்சி அளிக்கிறதுனால சிறுவர்களுடைய கல்விக்கு இந்த இடம் ரொம்ப உகந்தமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயதசமி அப்படிங்கிற நாட்கள்லாம் இங்கே வந்து சிறப்பான ஒரு வித்யாரம்பம் நடைபெறுது. ஆலயம் தொழுவது சாலவம் என்று வீடியோ சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் குலத்துப்புழா கோயில். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயப்பன் வந்து பாலகனாக காட்சி தருவதனால இந்த கோயிலுடைய வாசல் அமைப்பு ரொம்ப சிறுசாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தைகள் உள்ளே போகிற மாதிரி தான் இந்த கருவறையுடைய வாசலும் இருக்கும். குலத்துப்புழை பாலகன் ஐயப்பனை தரிசிக்க இது தட்டில் கொஞ்சம் பூ பிரசாதம் நைவேத்திய பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலில் வந்து ஸ்ரீ ஐயப்பன் வந்து குழந்தை வடிவில் நமக்கு அருள் வழங்கிட்டு இருக்கிறாரு. இந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தாலான கோவில், நடுவில் கருவறை இருக்குது, சுற்றி வந்து மரத்தாலான கூரையோட இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக அழகாக காட்சி தருது. பேர் நட்சத்திரம் இதெல்லாம் உள்ள தரிசன டிக்கெட்டில் வாங்கும்போதே நம்ம உள்ளே எழுதி கொடுத்து அதை நம்ம அங்கே அந்த கோயில் வாசல் படியில் வச்சோம்னா அவங்க அதை எடுத்து அர்ச்சனை பண்ணுறாங்க. குடும்ப அர்ச்சனை பண்ணுறாங்க. நான் குடும்ப அர்ச்சனை டிக்கெட் வாங்கி குடும்பத்துக்கு மொத்தமாக அர்ச்சனை பண்ணேன். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. ஒரு குடும்பத்துக்கு வந்து குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். குலத்துப்புழை ஐயப்பன் கோயிலுக்கு விளக்குக்கு எண்ணெய் போடுறதுக்காக 2 லிட்ரு ஆயில் வாங்கி வைக்க சொன்னாங்க. அதையும் நான் செஞ்சிருக்கேன். என்னோட ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி ஆயில் நட்சத்திரம். கடகராசி ஆயில் நட்சத்திரத்துக்கு இப்போ வந்து ஏதோ தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாக தோசை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சொன்னாங்க. அதையும் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
இந்த கோயில் உள்ளே நாகராஜர் கோயில் இருக்குது. நாகதோஷம் எதுவும் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். நாகராஜர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா எச்சியம்மன் சந்நிதி அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி இந்த அம்மனுக்கு நம்ம தொட்டில் கட்டணும் அப்படின்னு சொன்னால் குழந்தை வரம் கிடைக்குன்னு ஒரு ஐதீகம், நிறைய பேருடைய வேண்டுதல் பலிச்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பன்குளம் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் இந்த குளத்துப்புழை தர்மசாஸ்திர கோயிலில் இருந்து மண் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு போய் கோயில் கட்டியிருக்காங்க. பாவூர்ச்சித்திரம் அருகே இருக்கக்கூடிய அரியப்பபுரம் அப்படிங்கிற ஊர்லேயும் இந்த குளத்துப்புழா கோயில் இருக்குது. தென்காசி மாவட்டம் லாலா குடியிருப்பு அப்படிங்கிற சிற்றூர்லேயும் இந்த குளத்துப்புழை தர்மசாஸ்திர கோயிலில் இருந்து தான் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து அங்கே கோயில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் வந்து கேரளாவுக்கு நம்ம போக முடியாமல் இருக்கும்போது நம்ம லாலா குடியிருப்பில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திர கோயிலில் தான் நாங்கள் போய் சாமி கும்பிட்டோம். இந்த கோயிலில் ஐயப்பன் வந்து பாலகனாக காட்சியளிக்கிறதுனால சிறுவர்களுடைய கல்விக்கு இந்த இடம் ரொம்ப உகந்தமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயதசமி அப்படிங்கிற நாட்கள்லாம் இங்கே வந்து சிறப்பான ஒரு வித்யாரம்பம் நடைபெறுது. நீங்களும் வாங்க, குளத்துப்புழை பாலகனை தரிசிங்க, ஐயனின் அருள் பெறுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்பி வைங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய ஓவியம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த கோயிலில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.